ஓம் சாயனம். சாய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் அதிகமாக பாசம் வைத்திருக்கும் அந்த நபர் மீது பாசம் அதிகமாக வைக்காதே தங்கமே. அன்பு ஒருபொழுதும் அழியாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் இவ்வுலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லாத சூழ்நிலையில்தான் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இங்கு யாவுமே நிரந்தரமில்லாத பொழுது நீ வைக்கும் அன்பு மட்டும் எப்படி நிரந்தரமானதாக இருக்கும்? மனிதர்கள் எந்த நிலையிலும் மனம் மாறிக்கொண்டே இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதிலும் மீதி வாழ்க்கை அதை நினைத்து அழுவதிலுமே இருக்கின்றது தங்கமே. அவற்றையெல்லாம் நீ தவிர்க்க வேண்டும் என்றால் முதலில் யார் மீதும் அதிக அளவிற்கு பாசத்தை வைக்காதே. அன்பு தப்பில்லை, ஆனால் அளவு கடந்த அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் உன்னை ஒரு நாள் கஷ்டத்தை தான் கொடுக்கும். யாருமே இல்லாத உணர்வை ஏற்படுத்தத்தான் செய்யும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் சிறப்பாக நடிக்கிறவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், நடிக்க தெரியாதவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள். இதனை நீ புரிந்து கொண்டுதான் வாழ வேண்டும். எப்பொழுதும் யார் மீதும் அதிக அளவிற்கு அதீத அன்பிற்கு அடிமையாகாதே. அவர்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று ஒரு நாளும் நீ யாருக்காகவும் சொல்லக்கூடாது. இது உன்னுடைய வாழ்க்கை, நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று கூறுவது உன்னை படைத்த கடவுளுக்கே நீ செய்யும் துரோகமாகும். உனக்கு மிகவும் நெருக்கமானவரின் மீது நீ அதிகமாக அன்பு வைத்துள்ளாய், ஆனால் அவர்களோ உன்னுடைய அன்பை உபயோகப்படுத்திவிட்டு பின்பு சென்று விடுவார்கள். அவர்களைப் போல் நீயும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் தங்கமே. இதனால்தான் நான் சொல்கின்றேன், யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே என்று. உலகத்தையே வெல்லும் சக்தி உனக்குள்ளேயே இருந்தாலும் யாருடைய அன்பிற்காவது நீ அடிமையாகிவிட்டால் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கஷ்டமும் நஷ்டமும் தான் மிஞ்சும். என் குழந்தை கஷ்டப்படுவதையும் அழுவதையும் பார்த்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால்தான் அப்பா உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கின்றேன் என் தங்கமே. அதனால்தான் அப்பா நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள். உனக்காக நான் ஏன் இவ்வாறான சூழ்நிலைகளை உருவாக்கினேன் என நீ கேட்பது எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே. அதற்கான காரணம் உனக்கு நடிக்கவும் தெரியவில்லை, நடிப்பவர்கள் யார் என்றும் தெரியவில்லை. அதற்காகவே இந்த சூழ்நிலைகளின் மூலம் உனக்கு நான் என்னுடைய அறிவுரைகளை கூறுகின்றேன். இதற்கு மேல் நீதான் அவர்களிடம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் மட்டுமே இருக்கின்றது என்றதை நீ உணர்ந்தாலே போதும், யாருடைய அன்பிற்கும் அடிமையாக மாட்டாய். அப்பா, நான் உனக்கான உண்மையான அன்போடு காத்திருக்கின்றேன். என் மீது அன்பு கொள் தங்கமே, அதுவே நிலையானது. ஓம் சாய்ராம்.